அத்தியாயம் இரண்டு. மீரா, சஷ்டி கொஞ்சம் கரடு முரடானவன்தான். ஆனால் எப்படியாவது அவன்கிட்ட முதல்ல உன் நிலைமையை பற்றி சொல்லு. அவனால் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் என்று குமரேசன் சொல்லியே அனுப்பியிருந்தார். முதல் தினம் நடந்த சம்பவத்தை பற்றி நினைத்து கொண்டே அந்த கல்லூரியின் காரிடாரில் நடந்தாள் மீரா. எப்படி அங்கிள், எவ்வளவோ பேர் முடியாதுன்னு போயிட்டாங்க. சஷ்டியை பற்றி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு இதில் எல்லாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னே தெரியல. முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? முடியாதுன்னு சொல்லிட்டா மாற்று வழியை யோசிக்கலாம். முடியும்னு சொல்லிட்டான்னா? அவளும் யோசித்தாள். முடியும்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது அங்கிள், அதை முடிச்சு காட்டும் தில்லும் வேணும். உங்கள் சஷ்டிக்கு அது இருக்கா? புதிராக புன்னகைத்தார் குமரேசன். அவனை பாரு, பேசு, அப்புறம் நீயே சொல்லு. மாடியில் சஷ்டியின் அறை என்று அவர்கள் சுட்டி காட்டிய அறைக்கு செல்லும் போதே பக்கத்து வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த இளம் வாலிபனை ஓரம் கண்ணால் நோட்டம் விட்டாள் மீரா. அவனது குரலும் பேசிய விஷயங்களும் காதில் விழுந்தது. தாவரவியல் மேல் படிப்பு பற்றி பொறுமையாக மாணவர்களுக்கு விளக்கி கொண்டிருந்தான். பரவாயில்ல, டீசெண்டாலாக தான் தெரிகிறான். நமது டீலுக்கு ஒத்துக்கொள்வான் என்றது அவளது மனம். அது தந்த ஆறுதலுடன் சஷ்டியின் அலுவலக அறையில் நுழைந்தாள். அந்த அறை அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல விசாலமாக இருந்தது. அலங்காரமான மேஜை வேறு, அதில் கோப்புகள், தொலைபேசி வேறு. இதெல்லாம் வழக்கொழிந்து போனதாக அல்லவா மீரா நினைத்து கொண்டிருந்தாள். அந்த சேரில் உட்காருங்க மேடம், சார் கிளாஸ் முடிஞ்சு வந்துடுவாங்க என்று குரல் கேட்டது. ஒரு தடியால் அவளிடம் பவ்யமாக சொன்னான். இன்டர்காமில் தகவல் வந்திருக்கும் போல என்று நினைத்தவாறு அவன் சுட்டி காட்டிய நாற்காலியில் அமர்ந்து சுற்றிலும் நோக்கினாள். அம்மாம், பெரிய அறையின் ஒரு ஓரத்தில் சில நாற்காலிகள், அதில் சில நபர்கள் உட்கார்ந்து செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தனர். அவர்களை திகைப்புடன் பார்த்தாள் மீரா. ஏனென்றால் அவர்கள் முன்னே மலை போல ஒரு 100 செல்போன்களாவது இருக்கும். அவை அனைத்தையும் திறந்து கருமமே கண்ணாய் வீடியோக்களில் எதையோ தேடிக்கொண்டிருந்தனர். சஷ்டிக்கு ஆத்திரம் தலையிலேறி உட்கார்ந்திருந்தது. அத்துடன் இந்த முதலாம் வகுப்பு மாணவர்கள் வேறு. மரியாதை என்பது பெற்றோர் கற்றுத்தர வேண்டியது. அவர்கள் தவறியதால் இனி இந்த பிள்ளைகள் வெளியுலகில் அடிபட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். முதலிலேயே எல்லாரையும் சரிபடுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் முதல் ஆண்டு வகுப்பு பாடத்தை அவனே நடத்துவது வழக்கம். அதுவும் தாவரவியல் பிரிவு என்றால் அவன் மனதில் ஒரு நெருக்கம் எப்பொழுதுமே உண்டு. வகுப்பினை முடித்ததும் எதற்காக பிஎஸ்சி பாட்னியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றுதான் கேள்வி கேட்டான். வந்த பதிலெல்லாம் ஒரு தினுசாகவே இருந்தது. நான் வாங்கின மார்க்குக்கு இதுதான் கிடைச்சது என்றான் ஒருவன். எனக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் சார். மார்கழி மாதம் நடக்கிற ரங்கோலி போட்டியில் கலர் கலராக பூ வரைஞ்சி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் என்றாள் ஒரு பெண். இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம், அது வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் காலேஜ் வந்தேன் என்றாள் மற்றொருத்தி. எதுக்கு இந்த பாடத்தை எடுத்தனே தெரியல. டிகிரி முடித்ததும் அரசாங்க வேலையில் பரிசு எழுதணும், பரிதாபமாக சொன்னான் ஒரு மாணவன். இப்படி குறிக்கோள் இல்லாமல் பொழுதை வீணாக்குகிறார்களே என்ற வருத்தம் அவனுக்கு. ஒரு பண்ணையை வச்சுப்போமா, அடுத்த பீரியட்லேருந்து நீங்கள் ஃப்ரீ. ஃப்ரீக்கு அர்த்தம் என்னன்னா இன்றைக்கி ஒரு நாள் முழுசும் சும்மாவே எதையும் செய்யாமல் உட்காந்துருக்கணும். யாரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அதே சமயம் நீங்கள் அரட்டை அடிக்கக்கூடாது, கேன்டீன் போகக்கூடாது. பிக்பாஸ் நிகழ்ச்சி மாதிரி டிவி, சினிமா, ஃபோன் எதுவும் கிடையாது. உங்களால் முடியுமா என்றான் அவன். பிக்பாஸில் கலந்துக்கிட்டால் சும்மா இருக்க சம்பளம் தருவாங்க, அதுபடி நாங்கள் ஒரு நாளை சும்மாவே உட்காந்து வேஸ்ட் ஆக்கிறது என்று எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. இங்கே சம்பளம் தரமாட்டோம், அதுக்கு பதிலாக சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு தான் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க. அப்போது பணம் கட்டிட்டு வகுப்பில் இருக்கும் 30 பேர் ஆளுக்கு 3 வருஷம், ஆக மொத்தம் 90 வருஷங்களை வீணாக்கிறது மட்டும் சரியா என்றான் இழுத்து பிடித்து கொண்ட பொறுமையுடன். இந்த 3 வருஷம் காசையும் பாழாக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு பதில் எத்தனையோ உருப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் அப்பா வியாபாரம் செஞ்சால் கூட உட்காந்து தொழில் கற்றுக்கலாம். புது மொழி ஒன்றை கற்றுக்கிட்டு சரளமாக பேசலாம். சமையலை கற்றுக்கிட்டு நிபுணராகலாம். அறிவியல் அடிப்படைகளை படிச்சுட்டு எல்எம்இஎஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு கற்றுத்தரலாம்.
விவசாயம் பண்ணலாம். இது மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இது எதையும் தேர்ந்தெடுக்காமல் தாவரவியல் படிப்பை படிக்கணும்னு வந்துட்டீங்க. அது தப்பில்லை. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ செய்வது திருந்த செய்யலாமே. இந்த 3 வருஷங்களை உருப்படியாக படிக்க முயற்சி பண்ணுங்களேன். யார் கண்டது பாட்னியாக உங்களுக்கு வருங்காலமாக கூட இருக்கலாம்ல? பாட்னி படித்து என்ன செய்யுது சார்? அதிகபட்சம் டீச்சர் வேலை கிடைக்கும், இல்லை உங்களை மாதிரி லெக்சரர் ஆகலாம். அதுவும் கூட எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது. மற்றவங்க சேல்ஸ் ரெப், கம்ப்யூட்டர் துறை, தனியார் பேங்க்குன்னு கிடைச்ச வேலையை செய்ய வேண்டியது தான். இப்படி பேசுறது உங்கள் அறியாமையை தான் காட்டுது. காற்று மாசு, சுற்றுப்புற சூழல் மாசு, இதை பற்றின ஆராய்ச்சி துறை, என்வாயன்மெண்டல் கன்சல்டன்ஸ், பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, விவசாயத்துறை ஆராய்ச்சி, ஃபாரஸ்ட்ரி, ஓஸ்னோகிராஃபியில் வேலைவாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை வாரி வழங்குற துறை தாவரவியல். இதை பற்றி எல்லாம் தெரியாமலேயே இந்த துறையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது தான் வெற்றிக்கு உதவும். அதனால் அடுத்து வரும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு வேலைவாய்ப்பு துறை பற்றி ஒவ்வொருத்தராக படிச்சுட்டு வந்து பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் அதை பற்றி சொல்லணும் என்று சொல்லி முடித்தான் சஷ்டி. கண்டிப்பாக சார், இவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தான் தெரியும் என்று அவர்கள் சம்மதிக்கவும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. வகுப்பை விட்டு வெளியே வந்தான். இந்த தலைவலி முடிந்தது, இனி அடுத்த தலைவலி காத்திருக்கிறது. தனது அறைக்குள் நுழையும் போதே, சகாயம் எல்லாம் முடிச்சாச்சா, வர சொல்லிட்டீங்களா என்று குரல் கொடுத்தான். அங்கே அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விருந்தினர். என்னம்மா, புது அட்மிஷனா, பிஜியா? அவனால் வேறு எதுவும் ஊகிக்க முடியவில்லை. கோவையெல்லாம் விட்டுவிட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்திருக்கும் இந்த வித்தியாசமான அல்ட்ரா மாடர்ன் பெண்ணை பற்றி வேறென்ன அவனால் நினைக்க முடியும்? அம்மா வந்ததால இழுத்தார் சகாயம். பக்கத்திலும் காலியாக தானே இருக்கு என்றான் சகாயத்திடம். அங்கே கூட்டிட்டு வாங்க, நான் வரேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு மீராவிடம் திரும்பினான். எஸ் சொல்லுங்க, என்ன விஷயமா என பார்க்க வந்தீங்க என்றான் அவன். குட் மார்னிங் மிஸ்டர் சஷ்டி, நான் மீரா. என்ன குமரேசன் அங்கிள் உங்களை சந்திக்க சொல்லி அனுப்புனாங்க. ஊட்டிலிருந்து குமரேசன் சாரா? சஷ்டியின் குரல் இப்போது மரியாதை. எஸ் அவர்தான். குமரேசன் அவனது கைடு, எத்தனையோ உதவிகள் செய்தவர். அவர் அனுப்பிய ஆள் என்றால் முக்கியமான விஷயமாகத்தான் இருக்கும். சொல்லுங்க மிஸ் மீரா. வந்து தயங்கினாள். அறையில் யார் யாரோ இருந்தார்கள், அவர்களுக்கு முன்னால் பேச வேண்டிய விஷயமா இது? சொல்லுங்க. புரிந்து கொள்ளாமல் சஷ்டி மறுபடியும் சொல்ல முழுவதுமாய் சொல்லாமல், உங்களுக்கு ரீமா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரியுமா? கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு, ஆனால் சட்டன் நினைவு வரல. எனக்கு தெரியுமே, லாலா லாலா லான்னு ஒரு பொண்ணு நீச்சல் ட்ரெஸ்ஸில் பாட்டு பாடிட்டே சோப்பு போட்டு குளிக்குமே, அந்த கம்பெனிங்களா என்று சொன்னான் சகாயம். அதே தான் என்றாள் நெளிந்து கொண்டே. அந்த அறையிலிருந்த மற்ற நபர்களும் அவளை சுற்றி கொன்றனர். யாருங்க அந்த பொண்ணு? வெள்ளக்காரியாட்டம், செம்ம அழகு. எங்கள் காலேஜ் ஆண்டு விழாவுக்கு இந்த தடவை வர சொல்கிறீங்களா என்று இன்னொருவன் கேட்க முறைத்த சஷ்டி, ஏண்டா கல்லூரி ஆண்டு விழாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் போய் ஆவர வேலையை பாருங்கள், நான் சொன்னவங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கத்து ரூமில் அசம்பிள் பண்ணுங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டான். சஷ்டியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து நகர்ந்தாலும் பேச்சு காதில் விழும் தூரத்திலேயே சுற்றி கொண்டிருந்தனர். அதனால் எப்படி மேற்கொண்டு தகவல்களை தெரிவிப்பது என்றே மீராவிற்கு புரியவில்லை. நீங்கள் சொல்லுங்கள் மீரா. ரீமா சோப்புக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. எவ்வளவு அழகி அதை போட்டு குளித்தாலும் நானெல்லாம் லைஃப் பாய் தான். அட கடவுளே என்ற பார்வை பார்த்தவள், சஷ்டி சார், நீங்கள் ரீமா உபயோகிக்கிறதா இல்லைனாலும் உங்களுக்கு அந்த நிறுவனத்தின் சிஸ்டர் கன்சர்னில் ஒரு வேலை தரதான் முடிவெடுத்திருக்காங்க. நீங்கள் சம்மதிச்சா இப்போவே வேலைக்கு சேர்ந்துடலாம் என்றவளை ஒரு ஏதோ ஒரு அபூர்வ ஜந்துவை பார்ப்பது போலவே பார்த்தான் சஷ்டி. தம்பி, இந்த காலேஜை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகிறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயாவுக்கு தெரியுமா என்று சகாயம் கேட்க மற்றவர்கள் திகைப்புடன் பார்த்தனர். மீராவின் மேல் பயங்கர கோபம் சஷ்டிக்கு. ஆனால் குமரேசனின் முகம் அவளை திட்டவிடாமல் தடுத்தது. உங்கள் கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வேலை தாங்க, அதை விட்டுட்டு தமிழ்நாட்டோட ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்கிறவனை கூப்பிட்டு வேலை தரேன்னு சொல்கிறீங்க. இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இல்லை இருக்குது? பைத்தியக்காரத்தனம் தான் மிஸ்டர் சஷ்டி, ஆனால் அது மறுக்க முடியாத உண்மையும் கூட. இதை பற்றி மேற்கொண்டு உங்ககிட்ட பேசணும். இல்லைங்க, இந்த காலேஜில் நான் பொறுப்பேற்றிருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. குமரேசன் சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்றான் அவன். தம்பி, பசங்கள்லாம் பக்கத்து ரூமில் காத்துக்கிட்டு இருக்காங்க என்றான் சகாயம் மெதுவாக. சரிங்க, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, கிளம்பலாம் என்பதை போல எழுந்தான்.
அவளது கைப்பையிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து வேக வேகமாக நீட்டினாள் மீரா. ஒருவேளை உங்க மனசு மாறினா, இது கோவையில் நான் தங்கியிருக்கும் ஹோட்டல், இன்னும் ரெண்டு நாளில் ஊட்டி கிளம்புவேன். அதனை வாங்கி சட்டை பைக்குள் போட்டவன் அதன்பின் மேஜை இழுப்பறையிலிருந்து பெரிய பேஸ்பால் பேட் போன்ற ஒன்றை எடுத்தான். பின்னர் பக்கத்து அறைக்கு சென்றான். இவன் என்ன வாத்தியாரா இல்லை அடியாளா? அதிர்ச்சி பக்கத்து அறைக்கு அவன் செல்வதை வெறித்து பார்த்தாள். சிறிது நேரத்தில் படிக்கிறது ஃபர்ஸ்ட் இயரு, அப்பவே கூட படிக்கிற பிள்ளைங்களையும் டீச்சர்களையும் ஏடாகூடமான போஸ்டில் ஃபோட்டோவாக எடுக்கிறீங்க, இதுக்கு வாட்ஸ்அப் குரூப் வேறு கேட்குதா, என் காலேஜில் ஒழுங்கிடுமா என்று சஷ்டியின் கடுமையான குரலும் கேட்டது. ஐயோ இனிமேல் செய்ய மாட்டோம் சார், எல்லா பொண்ணுங்களும் எங்களுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி சார், ப்ளீஸ் சார் என்று அலறலும் கேட்டபடியே அறையை விட்டு வெளியே வந்தாள். சஷ்டி சார் இப்படிதான், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார், வசதி இல்லைன்னா ஃபீஸ் கூட கட்டிடுவார், ஆனால் ஒழுக்க கேடானவங்களை சாட்டை எடுத்து திருத்திடுவார். அதனால தான் கோயட்னாலும் நம்ம காலேஜில் பொண்ணுங்க அதிகம் படிக்கிறாங்க என்று சீனியர் மாணவி பக்கத்து வகுப்பறையில் ஜூனியர்களுக்கு சொல்லி கொண்டிருக்க, அநியாயம் பொறுக்காமல் பொங்கி எழும் சஷ்டியால் தனக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கை மீராவுக்கு பலப்பட்டு கொண்டே வந்தது. ஆனால் உதவுவானா?